ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாண்டன் அண்ட் ஸ்வாட் எபிசோட் செவன தான் ஸோ மறக்காம கீழே லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அல்ஃப்ரீயாவும் உட்காந்து இருக்கும் போதே அங்க சரிசா அப்படின்னு ஒரு பொண்ணு வரா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களை பாக்கலாமா ஆனா எல்ஃப்ரீயா தூங்கினு இருக்காங்களா இதனால மண்டேலயே ஒண்ணு போடுறாங்க ஏய் சரிசா இது வந்து எனக்கு வலிக்குது உங்க தான் தப்பு இருக்கு நீங்க தான் ஒரு மாகியா வெண்டர் மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டீங்க எப்பயுமே தூங்குறது அதே மாதிரி டவர் டவருக்கு கீழே பாத்து நிற்குது சரி இப்போ உங்களுக்கு என்னதான் தேவை நீங்க ஒரு நிமிஷம் இந்த ரிப்போர்ட்ட பாருங்க நம்ம ஸ்கவுட் தான் இதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க இந்த வருஷம் அவங்க நல்லாவே பில்டர் பண்ணிருக்காங்க ஆளுங்களை அங்க எல்ஃபிரியாவும் அதை எடுக்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஜூலியஸ் இவனால ஐஸ அற்புதமாவே யூஸ் பண்ண முடியும் அதுக்கும் மேல நம்ம பேசுற மாதிரி இவனோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்தது லார்ட் எல்ஃபிரியா உங்களுக்கு இவன் கண்டிப்பா ஒரு சக்சஸரா மாறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அவன் நல்லவனா இருந்தா அப்படியே வேற ஒரு சீனை காட்டுறாங்க கிரௌன் அட்டாக் கூட ஃபைனலுக்கு நம்ம வந்தாச்சு வந்தாச்சு யார் வந்து கிரௌன் அடையிறாங்களோ அவங்களால தான் இந்த வெற்றியை கொண்டாட முடியும் ஆனால் இந்த ஃபைனலில் ரெண்டு ஸ்குவாட் இருக்கு குவான் நைனுக்கு எதிராக சிக்ஸ் வந்து சண்டை போட போகுது பரவாயில்லையே நீ வந்து இங்கே வருவே அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நானும் கவலைப்பட்டேன் நான் வந்து அப்படியே ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஏன்னா உன்னை க்ரஷ் பண்ணாம உன்னை ஹிமிலியேட் பண்ணாம ஜெயிச்சா அது நல்லா வரைக்கும் எனக்கு அது திருப்தியை தந்திருக்காது நீ கவலைப்படாத நான் ஒன்றும் தோத்து போறதுக்கு இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணல நீ வந்து டேன்டே கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் பெரிய பெரிய பேசி பேசுற ஆனா உன்கிட்ட டேலண்ட் இல்ல இப்ப பக்கத்துல இருந்து நீ வந்து ஒண்ணும் இல்ல அதாவது என் முன்னாடி ஒரு எலி மாதான் அதனால ஏன் கிட்ட அவளைக்கும் வம்ப வேலை குத்து வாங்கிக்கத அவன் அவனோட பவரை யூஸ் பண்றான் அந்த இடமே அப்படியே போக மூட்டமா மாற ஆரம்பிக்குது அங்க வில்லுக்கும் புரியுது அதாவது இதுக்குள்ள என்னால மேஜிக்க நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது கண்டிப்பா அவன் அங்க இங்க நகர்றான் ஆனா என்ன சுத்தி இப்போ நிறைய பேர் நடக்கிற மாதிரி கேக்குது முன்னாடி ஒருத்தன் தாக்கலான்னு வரான் அதுல இருந்து தப்பிக்கிறான் என்னால என்னதான் பாக்க முடியலனாலும் என்னால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு டிடெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி அவன் பைனலி மூணு பேரை கண்டு போச்சு எப்படியே தாக்கலான்னு வரான் ஆனா நாலாவது அட்டாக் அவன் மேல நடக்கும் நடக்கும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல ஏய் என்ன பை தேக்காரா நாங்க இன்னமும் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வரல தெரியுமா அங்க இப்பதான் அவன் முன்னாடி பாக்குறான் அங்க எல்லாருமே ஷாக் ஆயிராங்க ஏன்னா ஒரு ஜூலியஸ்ல ரெண்டும் இல்ல அங்க அஞ்சு பேர் இருக்காங்க எப்படி அப்பனா இதெல்லாம் இல்யூஷனா அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க அப்புறம் தான் அவன் சொல்றான் நான் வந்து இத மென்ஷன் பண்ண வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் இப்போ அதே விஷயம் தான் இங்கேயே நடக்க போகுது அங்க ஜூலியஸ் மாதிரியே இருக்கிற அந்த குளோனு தாக்கலன்னு போது வில்லு ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது அந்த புகழாம் போனக்கப்புறம் எல்லாருமே இன்னமும் ஷாக் ஆகுறாங்க கேக்குறாங்க ஏன்னா அந்த குளோன் மாதிரி இருக்க ஜூலியஸ்னாலேயே நம்ம வில்லு வந்து அங்க ஐஸ்ல மாட்டிக்கினா அங்க கமெண்ட்ரி பாண்டவனுக்கே தெரியல அதாவது என்னதான் ஆச்சு அது இன்னது ஆனா எட்வர்ட் கொண்டு தெரிஞ்சிருக்கு இது எனக்கு டவுட்டே இல்ல அதே ஸ்பெல்லு தான் அங்க ஒர்க்குன்னு சொல்றாரு இது கண்டிப்பா அந்த எல்ஃப்ரியா உருவாக்குன அந்த ஸ்பெல்லு தான் எல்ஃப்ரியா இது வரைக்கும் பன்னெண்டு ஸ்பெல்ல கிரியேட் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சவங்க அந்த அச்சீவ்மெண்ட் செஞ்சனாலேயே அவங்களோட பேர்ல ஒரு ஸ்பெல் இருக்கு அந்த ஸ்பெல்லுல ஒண்ணுதான் இவன் யூஸ் பண்ணிருக்கான் அங்க வில்லுக்கும் இப்பதான் புரியுது அந்த ஸ்பெல்லோட பேரு எல் ஒன் ஹாஸ் வீஸ் இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ண போது நம்மள மாதிரி இருக்க ஒரு குளோனை உருவாக்க முடியும் அதுவும் அதுவும் உயிரோட இருக்கிற மாதிரியே அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அதாவது எப்படி அந்த யூஸ் பண்ண முடியுது அங்க ஆளுமே பயங்கரமா சிரிக்கிறான் உங்களுக்கு என்னமாடா புரியல அதாவது நான் ரொம்ப டேலண்டடா இருக்கேன் இந்த ஸ்பெல்ல நானாவே கத்துக்கணும் தெரியுமா இது அந்த மேஜிக்கோட கூட ஃபர்ஸ்ட் இதை வேணா இருக்கலாம் ஆனா நான் கண்டிப்பா அந்த மாகியா வெண்டர் அதை அடையதான் போறேன் ஆனா நான் யோசிக்கிறபடி பார்த்தா ஹல்பிஸ் வீணா அவங்க அவளைக்கும் ஸ்பெஷலா எனக்கு தெரியல அங்க இப்படி எல்ஃப்ரியாவை பத்தி அவன் தப்பு தப்பா பேசுறானா இன்னுமோ அவன் கடுப்பாயி பயங்கரமா தாக்கலான்னு வரான் அங்க ஜூலியர்ஸ் அவனோட குளோனை வச்சு இன்னுமோ பயங்கரமா ஸ்பெல்ஸை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான் என்னப்பா ஆச்சு டேலண்ட்டே இல்லாத வில்லு உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா என்னோட க்ளோனை யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ற அதே ஸ்பெல்ல அவங்களாலயும் கேஷ் பண்ண முடியும் தெரியுமா இப்போ நீ என்ன சொல்ல போற நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறியா உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ கண்டிப்பா தோத்துதான் போக போற அவங்க வில்லுக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்க தாக்குறத அப்படி நித்திடாங்க திரண்டாவது இன்னொரு ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்றான் என்னால எதையும் பண்ண முடியும் அதாவது உன்ன ஒரு கேஜில அடைக்க முடியும் அங்க ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல ஐசால உருவான ஒரு கேஜியும் உருவாக்குறான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு விலங்கு ரொம்ப ஆக்ரோஷமா போகும்போது அதை அன் பண்ற சுகம் இருக்கே அதை சொல்லி புரிய வைக்க முடியும் முடியாது ஃபைனலா ஒரு லாஸ்ட் தாக்குதல பண்றான் இதனால வானத்துல இருந்து இன்னொரு ரைஸ் வந்து அவன் மேல விழுது அவ்வளவுதான் எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு அங்க கமெண்ட்ரி கொடுக்கறவன் பயங்கரமா கத்துறான் யோ இவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கான் யா அங்க எட்வோர்ட சொல்றாரு அவன் வந்து அவனோட இடத்துல இருந்து அசைய கூட இல்ல அப்படியே இருந்து ஜெயிச்சான் இப்படிதான் எந்த மேஜா இருந்தாலும் பண்ணுவாங்க இவனை பத்தி நான் யோசிக்கிறதுல தப்பே இல்ல ஆனா இவன் பத்தாயிரம் கிரெடிட்ட அப்படியே ஒன்னும் அடையல அங்க ஜூலியஸ் தான் அப்படியே வரும் போதே சொல்றான் என்னப்பா எல்லாருமே பாத்து தானே இருக்கீங்க ஸ்கவுட்டுங்களா மேல இருந்து பாக்குறீங்களா நான் வந்து ஆல்பஸ் வீணா அவங்களோட ஸ்பெல்ல நான் யூஸ் பண்ணேன் இதுக்கு மேல என்ன வேணும் நான் அவங்களோட சக்சஸரா இருக்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது என்ன சொல்றீங்க அங்க இருக்கிற எல்லாருமே அப்படி கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க அங்க ஐரிஸ் சொல்றான் இவன் வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்கான் வில்ல வேணும்ட்டே கடுப்பாக்கி அவனை ஒரு மாஸ்டர் மாதிரி மாத்தி இவன் அங்க நல்ல மாதிரி எல்லார்கிட்டையும் காட்டிக்கிறான் ஆனா இந்த மாதிரி டைம்ல அவன் தோத்து போனான் அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க அங்க இப்படி எல்லாருமே அவனை பார்த்து நிற்கும் போது அந்த ஐஸ்மே அப்படியே உடைய ஆரம்பிக்குது அங்க வில்ல இருந்து நிக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான் அவனால எப்படி அதை உடைக்க முடிஞ்சது தேங்க் யூ ஜூலியஸ் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப சூடாயிட்டேன் என்னோட மைண்ட் வந்து கொதிக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி டைம்ல நீ வந்து இந்த ஐஸை போட்டு என்னோட மைண்ட கூலாக்கிட்ட தெரியுமா எல்பியை பத்தி ஏதாச்சும் பேசுனாலோ இல்லை எல்பிக்காக நான் ஏதாச்சும் பண்ணுனாலோ அதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் அதுதான் என்னோட பெரிய கெட்ட பழக்கமே என்னடா பொலமினு இருக்க அவ்வளோதான் இதுக்கு மேல நீ இந்தாதானே அங்க ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான் அது பல்லான்னு போறதுக்குள்ளேயே பின்னாடி வந்து அவங்களோட ஆளுங்களே அப்படியே தாக்கிடுறான் அங்க எட்வர்டுக்கும் புரியுது இவன் வந்து ப்ளைன் ஸ்பாட்டை பார்த்து பயங்கரமா தாக்கியிருக்கான் அந்த மாதிரி நேரத்துல எதிர்பார்க்கல அதாவது இவன் எனக்கு பண்ணல அதே விஷயம் தான் யோ இங்க என்னையா போயின்னு இருக்கு ஸ்குவாட் நைன்ல இருக்க ரெண்டு பேரை ஒரே அலாவத்தோ தோக்கடிக்கிறான் அங்க திடீர்னுட்டு எல்லா க்ளோனுமே அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க ஆரம்பிக்குது அங்க அனௌன்ஸ் பண்றவனுக்கு ஒண்ணுமே புரியல அங்க என்னதான் பொய்ன்னு இருக்கு அங்க வில்லம் சொல்றான் அங்க வில்லம் சொல்றான் உனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இந்த க்ளோன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து சுத்தமா அவ லெவலுக்கு இல்ல உன்னால அவ லெவல ரீச் கூட பண்ண முடியாது அங்க ஜூலியஸ் இன்னமும் கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கிறான் டேய் உன்ன விட மாட்டேன்டா மேலே எல்பியும் சொல்றேன் உன்னோட பவர் ஆனா நல்லா இருக்கலாம் இவன் ஏன் எனக்கு ஒரு சக்சஸரா கூட மாறலாம் ஆனா நான் விரும்புறது சக்சஸரா இல்ல எனக்கு தேவையானது என்னோட சைட்ல ஒரு சுவாடு இருக்கணும் கீழே வில்ல சொல்றான் உன் அந்த இந்த மேஜிக்க சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல அது இன்னமும் பர்ஃபெக்டாவும் இல்ல தெரியுமா உன்னோட டீம்மேட்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது வந்து நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது கேக்குற ஜூலியஸ் இன்னமும் கடுப்பாவான் உன்ன மாதிரி ஒத்த எனக்கு டேலண்டே இல்ல நீ வந்து இதை சொல்ற எவ்வளவு தைரியம் இருக்கும் எனக்கே நீ அட்வைஸ் கொடுப்ப அங்க ஜூலியஸ் இன்னமும் கடுப்பாய் அட்டாக் பண்றான்

இல்லைன்னா அவ்வளவுதான் அது வந்து அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்கி போயிடும் அப்படிடா உன்ன மாதிரி ஒரு நோ டேலண்டா இருக்கிற ஒரு பர்சன் அவனுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்பெல்ல பத்தி தெரியுது எனக்கே இதை பத்தி தெரியல அதை பத்தி எனக்கு சொல்லு ஏன்னா நானும் எல்ஃபியும் ரெண்டு பேருமே அபனன் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே ஒரு சேம் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோமே எனக்கு வந்து எல்ஃபியோட மேஜிக்க பத்தி நிறையவே தெரியும் எனக்கு அது பிடிச்சிருந்தது அதனால தான் நான் அதை ஸ்டடி பண்ணேன் ஆனா என்ன இருந்தாலும் என்னால அவகிட்ட ரீச்சே பண்ண முடியல இதை கேட்கிற எல்ஃபியும் அப்படியே மேலே சொல்றா நீ கவலைப்படாத நம்மளோட மெமரி மெமரியும் உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் எப்பயுமே வீண் போகாது அதை யோசிச்சு பாக்குற வீலுக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம் இப்ப புரியுதா ஜூலியஸ் அதனாலதான் எனக்கு தெரியும் அவளோட ஸ்ட்ரென்த்த பத்தியும் அவளோட வீக்னஸ் பத்தியும் அந்த மேஜிக்க பத்தியும் நீ சொல்றது போய் என்னால நம்ப முடியாது ஒரு மாகிய வெண்டர் அவளோட சீக்கிரட்டான மேஜிக் அது அதோட வீக்னஸ் பத்தி யாருக்குமே தெரியாது அதுவும் முக்கியமா உன் கிட்ட அவ சொல்லுவான் நான் எதிரே பாக்கல அங்க திரும்பவும் இன்னொரு அட்டாக் பண்றான் அதையுமே அப்படியே உடைச்சிடறான் ஜூலியஸ் நான் உண்மையை சொன்னா நீ உண்மையிலேயே அமேசிங்க இருக்க இது வரைக்கும் எந்த விதமான மேஜாலையும் அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல ஆனா அந்த மேஜிக் அதை வந்து அவர் ரெண்டு வயசு இருக்கும் போதே கிரியேட் பண்ணா இதை கேட்கிற ஜூலியஸ் அப்படியே வாய் அடைச்சு போறான் ரெண்டு வயசா அது வந்து பர்ஃபெக்டா இல்ல அதை தோக்கம் அடிக்க முடியும் ஆனா அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அவளோட பெருமைய நீ அடையலாம் அப்படின்னு பார்த்த பண்ணது எப்படிப்பட்ட விஷயம்னு உனக்கு தெரியுமா ஒரு கிங் எதுவுமே போடாம நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயம் அது என்ன சொல்றான் இவன் அப்போனா நான் வந்து என்னைய நினைச்சு நான் பெருமைப்பட்டேன் அந்த ஸ்பெல்ல கத்துக்கும் போது ஆனா நான் ஒரு குழந்தைய கம்பேர் பண்ணா நான் பெட்டரானவன் தானே உங்க திடீர்னு அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே அவனோட ஸ்பெல்லையும் போடுறான் அதை பார்த்து எல்லாருமே ஷேக் ஆகுறாங்க ஏன்னா போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி அவன் எட்டுக்குள்ள உருவாக்கியிருக்கான் என்ன நினச்ச என்னால விரும்ப நாளே நாள தான் உருவாக்க முடியும் அதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு நீ யோசிச்சியா அதுதான் கிடையாது நீ என்ன வேணா சொல்லு என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலதான் இருந்தாலும் என்னோட லிமிட் அது இல்ல இந்த வாட்டி நீ காலிடா இந்த வாட்டி நீ தோத்து போக போற ஜூலியஸ் என்ன மன்னிச்சுரு நான் சின்ன வயசுல அந்த ஸ்பெல் மேஜிக் யூஸ் பண்ணி பத்து எல்பியை வச்சு என்ன பொலி பண்ணுவா தெரியுமா கேக்குற ஜூலியஸ் இன்னமும் கடுப்பாக்குறான் அட்டாக்கையும் பரப்ப ஆரம்பிக்கிறான் ஆனா அது எல்லாத்தையுமே கண்டுக்காம ஒரு ஒரு இதுவா அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறான் ஜூலியஸோ கத்துறான் போங்க எல்லாருமே தாக்குங்க அட நீ என்னடா சொல்றது அப்படின்னு கண்டுக்காம அவன் ஒரு ஒரு விஷயத்தையுமே அப்படியே நொறுக்க ஆரம்பிக்கிறான் பைனலா லாஸ்டா ஒன்னே ஒண்ணு இருக்கு அதை சுவாட தூக்கி போட்டு அதையும் உடைச்சிடறான் அவன் ஜூலியஸ் தெச்சுக்கு ஓட ஆரம்பிக்கிறான் ஃபைனலா அவனோட கையை வச்சு ஒரு பயங்கரமான பஞ்ச அடிக்கிறான் இதனால அவனோட முகமும் அப்படி பேந்து போகுது அவனும் ரொம்ப தூரமா போய் அந்த செவுத்துல இச்சுக்கிறான் அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க நோ டேலண்டா இருக்கிற வில் அவன் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கான் முன்னாடி வந்த எல்லா தடையுமே அப்படியே தகுத்து எஞ்சிருக்கான் அங்க மத்தவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எல்லாருமே பாத்து நிற்காங்க அங்க கோலட்டும் ஓடி வரா ஆனா சைட்ல குரௌன காட்டுறாங்க அந்த குரௌன வேற ஒரு பர்சன் எடுக்கிறான் மன்னிச்சிருங்க இப்போ நாங்க தான் வின்னர் இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிராங்க அட இது இன்னும் ஒரு ட்விஸ்டா இருக்கு கஷ்டப்பட்டது அவங்க ஆனா லாஸ்டா வந்து இவங்க எடுத்துட்டாங்க இப்போ இந்த கிரௌன் அட்டாக்ல ஜெயிச்சது ஸ்குவாட் டொல்லுல இருக்க விக்னலும் அவங்களோட ஆளுங்களும் இந்த சைடு சரிசாவும் சொல்றா அவ்வளவுதான் அந்த கிரௌன் ஃபெஸ்டிவல் வந்து முடிய கொடுத்து நினைக்கிறேன் நான் எல்பி வந்து அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான் ஹே சரிசா ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கா அதை வச்சு என்னால பாஸ்ட்டுக்கு போக முடியுமா அப்படிப்பட்ட ஸ்பெல் எல்லாம் இங்க இல்ல அதெல்லாம் நீங்க எதிரும் பார்க்க கூடாது ஆனா ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கா மெமரியை இரேஸ் பண்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பர்பிடனான ஒரு ஆர்ட் இருக்கு ஆனா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது நான் அப்படியே கத்திக்கினே சொல்றேன் வில் நீ வந்து தப்பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து உன்னை சின்ன வயசுல புல்லிங் பண்ணல அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் வந்து வேறமா ஆசைப்பட்டேன் நானும் நீயும் ஒன்னா அந்த மாதிரி சேர்ந்து விளாடணும்னு ஆனா இப்போ இப்போ வந்து எல்லாருக்குமே என்னோட டார்க்கான பாஸ்ட பத்தி தெரியும் இந்த போட்டியும் முடியுது எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷம் அவங்க கோலட்டும் ஓடி வரா கையிலே சியானும் யோசனை இருக்கான் ஜூலிய சீ தோக்கடிச்சிட்டானா ஆனா நான் கண்டிப்பா ஒன்னியும் ஒரு நாள் தோக்கடிப்பேன் வில் நீ வந்து நல்லா இருக்கல என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி என்னால அதை நிறைவேற்ற முடியல பரவாயில்ல அங்க மேலே வில் பார்த்து என்ன சொல்றான் என்னால கண்டிப்பா அந்த பிராமிஸ புல்பில் பண்ண முடியும் இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு எபிசோட் எப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா